எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 32 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். முதல் கேள்வி: வரலாற்றுக்கு முந்தைய நகரங்களான உர் மற்றும் பாபிலோன் அமைந்த பகுதி. வரலாற்றுக்கு முந்தைய நகரங்களான உர் மற்றும் பாபிலோன் அமைந்த பகுதி மெசபடோமியா. அடுத்து இரண்டாவது கேள்வி: 2017 டேஸ் புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடு. இதுக்கு சரியான விடை சர்வதேச புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடு, அதாவது 2017. அடுத்து மூன்றாவது கேள்வி: உலக மக்கள் தொகையில் அதிக சதவீதம் மற்றும் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அதிக சதவீதம் கொண்ட மண்டலம் ஆசிய மண்டலம். ஆசிய மண்டலம். அடுத்து நான்காவது கேள்வி: காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம். காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் 78.09%. 78.09%. அடுத்து இந்திய பெருங்கடலில் சுனாமி 2004 ஏற்பட்டது. இந்திய பெருங்கடலில் சுனாமி 2004 ஏற்பட்டது. அடுத்து சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து புவி மேற்பரப்பு நீருக்கு டேஸ் எடுத்துக்காட்டாகும். புவி மேற்பரப்பு நீருக்கு டேஸ் எடுத்துக்காட்டாகும் ஏரிகள். ஏரிகள். அடுத்து எட்டாவது கேள்வி: பருவமழை பொய்ப்பின் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது. பருவமழை பொய்ப்பின் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது. இதுக்கு சரியான விடை வறட்சி. வறட்சி. அடுத்து செர்னோபில் அணு விபத்து எந்த ஆண்டில் நடைபெற்றது? 1986. 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் ஆற்றல். 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் ஆற்றல் 9.1. அடுத்து கீழ்கண்டவற்றில் மருத்துவ கழிவு எது? இவை அனைத்தும் ஊசிகள், கட்டுத்துணிகள், மருந்து பொருட்கள் இவை அனைத்துமே மருத்துவ கழிவு. செர்னோபில் அணுக்கதிர்வீச்சு ஹீரோசிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டை விட டேஸ் மடங்கு அதிகம். செர்னோபில் அணுக்கதிர்வீச்சு ஹீரோசிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டை விட 400 அதிகம். அடுத்து ஹசாட் என்ற சொல் ஹாசத் என்ற டேஸ் சொல்லிலிருந்து தோன்றியது. பிரெஞ்சு சொல்லிலிருந்து தோன்றியது. அடுத்து சூறாவளி மற்றும் பனிச்சரிவு ஆகியவை. சூறாவளி மற்றும் பனிச்சரிவு ஆகியவை வளிமண்டல இடர்கள். வளிமண்டல இடர்கள். நில அதிர்வு மண்டலம் 4 அபாயத்தன்மை அதிகம். அதிகம். அடுத்து காடழிப்பு வெள்ளப்பெருக்கு ஏற்பட ஒரு மனித காரணி. மனித காரணி
ஊட்டி டேஸ் மாவட்டத்தில் உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது ஊட்டி. பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருள்கள் சார்ந்த தொழிலகங்கள் டேஸ் பிரிவுகளின் கீழ் வருகின்றன. பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் டேஸ் பிரிவுகளின் கீழ் வருகின்றன. இதுக்கு சரியான விடை சிறிய அளவிலான தொழிலகம். சிறிய அளவிலான தொழிலகம். உடமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. உடமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அடுத்து ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் அதாவது அமுல் டேஸ் துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கூட்டுறவுத்துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அமுல். அடுத்து இரும்பு எஃகு மற்றும் சிமெண்ட் தொழிலகங்கள் டேஸ் தொழிலகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கனிம வளம் சார்ந்த தொழிலகங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து சார்புத்துறை டேஸ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய துறைகளில் ஒன்று. சேவைத்துறை இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது. சேவைத்துறை பொருந்தாததை கண்டுபிடி. சுரங்கத்தொழில் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 அதாவது ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 32 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.